வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் தேவர் சக்தியினை கொண்டு அமைத்த யுத்த ஆயுதங்கள் எவை தெரியுமா இது உருவாக்கப்பட்ட ஆயுதமாக கருதப்படுகிறது பிரம்ம தேவரோ யாகத்தின் மூலம் திவ்ய பொருட்களை யாகத்தில் இட்டு இந்த வாளை உருவாக்குவார் இதனை ஈசனிடம் அளிப்பார் பின்பு ஒவ்வொருவராக தொடர்ந்து துரோணரிடமும் பின்பு கிருபரிடமும் வரும் போருக்கு பின்போ வீரனான நகுலன் பின்பு பரிஷித் மகனான சதானிகாவிடம் வந்து கிருபரிடம் பாதுகாப்புக்காக அளிக்கப்படும் என்றும் கல்கி அவதாரம் வரும் வரை அவரிடம் இருக்கும் என்றும் பின்பு கல்கி பகவானிடம் செல்லும் என்றும் கூறப்படுகிறது அடுத்தது காண்டீபம் பிரம்மதேவர் தேவர் உருவாக்கிய தனுசு இது பிரம்ம தனுசாகும் நூத்தி எட்டு நான்களை உடைய வில்லாகும் கடைசி நானை அறுக்க திவ்யத்துவம் பொருந்தியது இந்த காண்டீபம் பிரம்மாஸ்திரம் இது பிரம்மாவின் ஒரு தலையின் சக்தியை முழுமையாக கொண்டது எய்தவரே திரும்ப பெற்றாலோ இல்லை வேறு அஸ்திரங்களால் சமன் செய்யப்பட்டாலே ஒளிய இதனை தடுக்க இயலாது பிரம்ம தேவர் உருவாக்கிய எதையும் அழிக்க வல்லது இதை அம்புகளாலோ ஈட்டிகளாலோ இல்லை ஒரு புள்ளில் கூட ஆகாகணம் செய்யலாம் ஆனால் பாசுபதத்தை கண்களினாலோ இல்லை மனதில் கூட கணம் செய்து ஏவலாம் என்று ஈசன் கூறுவார் கிட்டத்தட்ட விளைவுகளோ இன்றைய அணுக்கரு பிளவு வகை அணுகுண்டை மீது ஏவப்படுமானால் அந்த நிலமோ வறண்டு போகும் அங்குள்ள ஆண்கள் மற்றும் பெண்களோ சந்ததி உருவாக்க ஆவார்கள் மேலும் அங்கு பிறக்கும் குழந்தைகளோ மரபணு பாதிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் மழை பெய்யாது நிலமானது உபயோகமற்று போகும் இந்த விளைவுகளை அணுகுண்டு தாக்கிய இடமான ஹீரோஷிமா மற்றும் நாகாசாகியில் காணலாம் பிரம்ம இது பிரம்ம தேவரின் நான்கு தலைகளின் சக்தியை பூரணமாக கொண்டது அதாவது சாதாரண பிரம்மாஸ்திரத்தை விட நான்கு மடங்கு அதிகமான சக்தியுடையது இது இன்றைய அணுக்கரு இணைவு வகை அணுகுண்டிற்கு இணையானது என்றும் கூறப்படுகிறது பிரம்மாண்ட அஸ்திரா இது பழமையான அஸ்திரமாகும் முன் காலத்தில் பிரம்மதேவரும் ஐந்து தலையை உடைய போது உருவாக்கி அஸ்திரமாகும் சாதாரண பிரம்மாஸ்திரத்தை விட ஐந்து மடங்கு அதிகமான சக்தியுடையது பிரம்மாண்ட அஸ்திரா இது ஈரேழு லோகங்களையும் அதாவது பிரபஞ்சத்தையே அழிக்கும் சக்தியுடையது நம்முடைய ஆராய்ச்சியில் அந்த அளவிற்கு சக்தி கொண்ட ஆயுதத்தை உருவாக்கியதாக தெரியவில்லை சாம்பல் கூட இல்லாத அளவிற்கு அனைத்தையும் அழித்துவிடும் சக்தியுடையது பிரம்மாவின் சக்தி அம்பு இது அகஸ்திய முனிவரால் ராமபிரானுக்கு அளிக்கப்படும் இராவணனின் நாபியில் உள்ள ஒரு சொட்டு அமிர்தத்தால் அவனை அழிப்பது சுலபமில்லாமல் இருக்கும் இதனால் இந்த அம்பை கொண்டு இராவணனை சாய்ப்பார் இதன் நுனியில் சூரியனும் இதன் உடலோ மேறு மலையினால் ஆனவை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சக்தியையும் அடக்கிய இதில் பிரம்மதேவர் வாசம் செய்கிறார் இதுவே இவற்றில் சக்தி கொண்டவையாகும் ஆனால் வேறு இடங்களில் இது பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை அடுத்ததோ பிரம்மதண்டம் இது சப்த ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது இது ஏவப்பட்ட அஸ்திரத்தை சமன் செய்ய மட்டுமே உபயோகிக்கப்படும் ஆனால் இதனுடைய சக்தியோ அளப்பரியது காரணம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மீது ஏவிய பாசுபதத்தை கூட வசிஷ்டர் பிரம்மதண்டம் கொண்டுதான் தடுப்பார் மும்மூர்த்திகளின் சக்தி கொண்ட அஸ்திரத்தை கூட சமன் செய்ய வல்லது பிரம்மதண்டம் அடுத்ததோ பிரம்ம கவசம் இது பிரம்மாஸ்திரம் மட்டுமே கொண்டு உடைக்கக்கூடிய கவசமாகும் ராவணனின் மகன் அதிகாயனோ இந்த கவசத்தை பூண்டவனாவான் எந்த திவ்ய அஸ்திரத்தை கொண்டும் அதிகாயனோ பாதிப்படையாமல் இருந்ததைக் கண்டு லக்ஷ்மணனோ ஆச்சரியம் கொண்டான் அப்பொழுது வாயுவோ அந்த ரகசியத்தை லக்ஷ்மணனிடம் கூறிவிடுவார் இதனால் பிரம்மாஸ்திரம் கொண்டு வீழ்த்தப்படுவான் அதிகாயன் என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா பிரம்ம தேவரின் சக்தியை கொண்டு அமைந்த யுத்த ஆயுதங்கள் எவை என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே